உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் திருமணம் எப்பொழுது நடக்கும் எந்த தசாபுத்தி காலத்தில் நடக்கும் கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட கிரகமைப்புகள் இருக்கின்றபோது இருக்கின்ற போது திருமணம் நடக்கும் என பார்க்கின்ற பொழுது ஜோதிடத்தில் பல காரணங்கள் உள்ளது பொதுவாக திருமண வயது அடைந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமணத்திற்காக பெற்றோர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஜோதிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவென்றால் என் மகனுக்கு குரு பார்வை வந்துருச்சா குரு பலன் வந்துருச்சான்னு கேட்குறாங்க பொதுவாக குரு பலன் என்னவென்றால் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரதியாக குரு சஞ்சரிப்பதனே குரு பலன் காலம் என்று கூறுவோம் குரு பலம் என்பது ஒரு வருடம் விட்டு அடுத்த வருடம் வரும் ஒரு வருடம் குருபலன் இல்லைன்னா அடுத்த வருஷம் குருபலன் வரும் அதனால் குருபலன் இருக்கும் போது மட்டுமே கல்யாணம் நடக்கும்னு கிடையாது குருபலன் மட்டும் இல்லாமல் ஜனன ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்க வேண்டும் ஜனன ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்து அந்த கிரகங்களுடைய திசாபுத்தியும் சாதகமாக நடந்தால்தான் திருமணம் எளிதில் கைகூடும் ஜென்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டை ஸ்தானம் என்று கூறுவோம் ஏழாம் அதிபதியின் திசை அல்லது புக்தி நடைபெறுகின்ற பொழுது ஆண் என்றால் சுக்கரனை காரன் என்று கூறுவதால் சுக்கரனின் திசை அல்லது புக்தி நடைபெறுகின்ற பொழுது பெண் என்றால் செவ்வாயின் திசை அல்லது செவ்வாயின் புக்தி நடைபெறுகின்ற பொழுதுதான் திருமணமானது எளிதில் கைகூடும் அது மட்டும் இல்லாமல் ஏழில் அமையப்பெறக்கூடிய சுபகிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெற்றால்தான் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக ஏழாம் வீட்டில் சுபகிரங்கள் அமையப்பெற்று அந்த ஏழில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது குருபலனும் வந்துவிட்டால் ரெண்டுமே இணைந்தால் எளிதில் திருமணம் கை கூடும் ஏழாம் வீட்டில் புதன் குரு சுக்கரன் போன்ற சுபகிரங்கள் அமையப்பட்டிருந்தோ ஏழாம் அதிபதி சுபகிரக பார்வையோடு அமையப்பட்டிருந்தோ தசாபுத்தியும் சாதகமாக இருந்தால் எளிதில் கை கூடிய திருமணம் ஏழாம் அதிபதி இல்லாமல் ஒருவருக்கு லக்னாதிபதியோட திசை அல்லது புக்தி நடைபெற்றாலும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண வயது காலத்தில் பொதுவாக ஏழில் சனி அல்லது ராகு அந்த ஏழில் அமையப்பட்ட சனியின் திசையோ சனியின் புக்தியோ நடைபெற்றாலும் ரெண்டாம் வீட்டில் சனி அல்லது ராக அமைப்பெற்று சனியின் புக்தி நடைபெற்றாலும் அவங்களுக்கு எவ்வளோ வசதி இருந்தாலும் திருமணம் கைகூடுவதற்கு தடங்கள் உண்டாகும் பொதுவாக ரெண்டாம் வீட்டில் சனி அல்லது ராக அந்த சனியின் திசை நடைபெற்றால் திருமணம் கைகூடுவதற்கு தடங்கல்கள் ரொம்ப அதிகமாக உண்டாகும் குறிப்பாக புக்தி நடைபெற்றா பெரிய திசையில் சனி புக்தி நடைபெற்றா கிட்டத்தட்ட ரெண்டே வருஷம் மூணு வருஷம் நடக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா பெரிய திசையில் புத்தி நடைபெற்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போத திசையில் புத்தி சனி திசையில் புத்தி அது மாதிரிலாம் நடந்தால் மூணு வருஷம் ரெண்டே வருஷம் நடக்கும் அப்படி நடைபெற்றால் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அந்த ராகு புத்தி முடிவதற்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கல்யாணத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் கூட தடைப்பட்டுடும் அதே மாதிரி ஏழுல சனி இருந்து சனியோட புக்தி நடைபெற்றால் கூட பெரியதில சனி புத்தி நடைபெற்றால் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் வருஷம் கிட்ட நடக்கும் மூணு வருஷம் கூட சில இடத்துல நடக்கும் சுக்கரசிர சனி புத்தி நடந்தால் மூணு வருஷம் ரெண்டு மாதம் இப்படிப்பட்ட காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் தடைப்படும் அது போல ரெண்டு ஏழுல கேதுமை பெற்று அந்த கேது இந்த சேபத்தி நடைபெற்றால் அந்த நேரத்தில் கல்யாணத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் திருமணம் கைகூடாது பொதுவாக சனி ராகு கேதுவுடைய ஆதிக்கமானது ரெண்டு ஏழு அதிகப்படியாக இல்லாமல் அந்த தசாபுத்திகள் நடைபெறாமல் இருந்து சுபகரங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால்தான் திருமண முயற்சிகள் வந்து எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது